வணக்கம். நான் வந்து கரிசல் பாலா, திருநெல்வேலி மாவட்டம் கலிங்கப்பட்டிலேருந்து வரேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிக்கும்போதிலிருந்தே சீர்வாசர் ஓட்டத்துக்கு வந்து நான் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கிறேன். இங்கே வெளியிடக்கூடிய ஒவ்வொரு நூல்களுமே வந்து மக்கள் பதிப்பாக கொண்டு வர்றது தான் என்னுடைய சிறப்பம்சம். குறிப்பாக வந்து இன்றைக்கி நான் வாங்க வந்த புத்தகம் வந்து பா சிங்காரத்தினுடைய இரண்டு நூல்கள், ஒரே நூலாக அது வெளிவந்திருக்கு. 100 ரூபாய் மக்கள் பதிப்பாக வந்திருக்கு. பா சிங்காரத்தினுடைய எழுத்துக்கள் வந்து பெருமளவில் கவனம் பெறலை, அல்லது வந்து அவர் ரொம்ப காலமாக பதிப்பிலே வரலை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை வந்து சமீப கால இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அது வந்து தொடர்ச்சியாக வந்து புத்தகமாக கொண்டு வர்றாங்க. அப்படி கவனம் பெற்ற ஒரு நூல் வந்து இன்றைக்கி மக்கள் பதிப்பாக கிடைக்கும்போது அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து தொடர்ச்சியாக அங்கே இந்த மாதிரியான முக்கியமான பதிப்புகளை வந்து எல்லாருக்கும் இலவசமாகவே வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் கொண்டிருக்கிறோம். இது மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. எதுக்காக நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து இதை பண்ணணும் அப்படின்னா, எங்கள் பகுதிகளில் வாசிப்பு அல்லது இப்போ தான் இந்த புத்தக கண்காட்சிகள்லாம் நடக்குது, ஆனால் தீவிரமான வாசிப்புக்குள்ளே யாருமே இன்னும் வரலை அப்படின்னு தோணுது. அதனால தான் வந்து இந்த மாதிரியான படைப்புகளை எப்படியாவது எங்கள் பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நூல்களை வாங்கி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி வந்த புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் கயிறு அப்படிங்கிற நூல், திருநெல்வேலி எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். திருநெல்வேலியில் வந்து ஒரு பள்ளி வகுப்பறையில் நடந்த வன்முறை சம்பவம், அதை ஒட்டி நாங்கள் அதிகமான எண்ணிக்கையில் வந்து புத்தகங்கள் வாங்கி குழந்தைகளுக்கு வந்து பரிசாக கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து இந்த சென்னை புத்தக கண்காட்சி நடக்கும்போது 2 நூல்கள் வந்து வந்தது. ஒன்று கந்தர்வன் அவர்களுடைய தொகுப்பு, 2வது பா சிங்காரத்தினுடைய தொகுப்பு. 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகள், 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகள் வந்து வந்திருக்கு. நாங்கள் வந்து முதல்ல முன்பதிவு செய்துட்டு தான் வந்தேன், ஆனால் இந்த வெளியீட்டு விழாவுக்கு வந்து என்னால் கலந்துக்க முடியல. இப்போ தான் சென்னையில் வந்து பணி வாய்ப்பு பெற்றிருக்கிறதுனால உடனே கலந்துக்க முடியல. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன், எனக்கு ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்து உடனடியாக அதை அதே விலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அவங்க செய்து கொடுத்தாங்க. சீர் வாசகவட்டத்தினுடைய இருப்பு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னா, எத்தனையோ பதிப்பகங்கள் எவ்வளோ நூல்கள் வந்தாலும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட தரத்தில் இருக்கக்கூடிய வாசகர்களுக்கு மட்டுமே போயிட்டுருக்கோம். ஆனால் அவங்களையும் தாண்டி அவங்கள தீவிர வாசிப்புக்கு உட்படுத்துறதையும் சீர் வந்து ஒரு கருத்தில் கொள்ளுது. அதே நேரத்தில் புதிய வாசகர்கள் வந்து ஒரு அரசியல் நோக்கி நகர்வதற்கும் வழிகாட்டியாக இருக்குது. குறிப்பாக வந்து இந்த தொகை குறைப்பு அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம். மக்கள் பதிப்புன்னு நம்ம நிறைய பதிப்பகங்கள் போடுது, அடக்க விலையில் போடுறாங்க. ஆனால் இது வந்து எல்லாராலையும் ஒரு பாக்கெட் மணி மாதிரி உடனடியாக அந்த செலவை வந்து ஒரு புத்தகத்துக்காக செலவு பண்ணுற ஒரு வாய்ப்பை வந்து சீர் வாசகர் ஓட்டம் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த 100ஆண்டில் சீர் வாசகர் ஓட்டம், நிறைய இலக்கிய அமைப்புகள் இருந்தாலும் சீர் வாச ஓட்டத்தினுடைய இந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப போற்றுதற்குரியதும் அதே நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டியதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய அமைப்புகள் இருக்குது, சொல்லவே வேண்டாம், தமிழ்ச்சங்கங்களோ இல்லை நிறைய அமைப்புகள் இருந்தாலும் வாசகர் ஓட்டங்கள் இருந்தாலும் அவங்கெல்லாம் இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்களும் இந்த மாதிரியான முயற்சிகளை வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தினுடைய வேண்டுகோளாக இருக்குது. நன்றிண்ணா.